ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்க வீட்டு பால்கேனி குட்டி தோட்டம், பூந்தோட்டம். எனக்கு ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த ஃப்ளவர் டேபிள் ரோஜா, இது ரொம்ப எனக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டு பால்கேனி ஃபுல்லாக வச்சுருக்கேன். இதுக்கு வந்து அதிகமாக வீட்டு உரம் தான் நான் போடுவேன், ரெடிமேடாக உரம் வாங்கி போட மாட்டேன். அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக முட்டைத்தோல், அதை மிக்சியில் பொடி செஞ்சு மண்ணை தோண்டிட்டு பதச்சிருவேன். அப்புறம் தேயிலை சக்கை, அப்புறம் காய்கறி விட்டுறோம்ல வெங்காயத்தோல், காய்கறி கழிவுகள், இதையெல்லாம் வந்து மிக்சியில் ஒரு அடி அடித்து அப்படியே பிதச்சிருவேன். அப்புறம் ஃப்ரூட்ஸு, மாதுளம்பழ தோல், ஆரஞ்சு தோல், இதெல்லாம் மிக்சியில் ஒரு அடி அடித்து அப்படியே அந்த மண்ணை தோண்டிட்டு பதச்சிருவேன். இதெல்லாம் வந்து மசாலா நல்ல உரம், பாருங்கள் செழு செழிப்பாக வளர்ந்துருக்குது. அதான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அடுத்த மாதம் இந்த டேபிள் ரோஜா இன்னும் அதிகமாக பூக்கும். ஒயிட்டு, எல்லோ, ஆரஞ்சு, சிகப்பு, இந்த மாதிரி எல்லா கலர்லேயும் பூக்கும். இப்போ வந்து லைட்டாக தான் பூத்துருக்குது, இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஆனால் வந்து இதுக்கு முக்கியமாக ரெடிமேட் உரம் போடவே கூடாது. காலையிலும் சாயங்காலமும் தண்ணி கண்டிப்பாக ஊற்றி தான் ஆகணும், அப்போ தான் அது நல்லா செழு செழிப்பாக வளரும். இந்த பூவை பாருங்கள், இது வந்து நல்லா அதிகமாக பூத்துருக்குது. நித்திய கல்யாணி ரோஜா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுகருக்கு தண்ணியில் அவுச்சி இதை குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நித்திய கல்யாணி ஒயிட்டு சாப்பிடவே கூடாது, அந்த ரோஸ் கலர் மட்டும்தான் சாப்பிடணும், சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாருங்கள் தட்டை ரோஜா, இது எங்கள்கிட்ட அதிகமாக பூக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது பால்கேணி. அதுக்காக தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட இதை பகிர்ந்துக்கிறேன் வீடியோ போட்டிருக்கேன். எங்கள் வீட்டு சின்ன பால்கேணியில் டேபிள் ரோஜா தோட்டம், குட்டியாக ஒரு சின்ன தோட்டம், அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். பாருங்கள், ஒயிட் கலரு, ரெட் கலரு, ஆரஞ்சு கலரு, இது அதிகமாக பூத்திருக்குது. எல்லோ இருக்குது, இன்ஷால்லா அது நாலு மணி நாள் பூக்கும். உங்கள் வீட்டில் இது போல் டேபிள் ரோஜா இருந்தாக்கா நான் சொன்ன உரமெல்லாம் போடுங்க, அதிகமாக பூக்கும், நல்லாவும் வளரும். முக்கியமாக காலையிலும் மாலையிலும் தண்ணி ஊற்ற மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள்.